ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணத்தக்காளி காய் வச்சு ஒரு புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூட நான் வந்து முருங்கைக்காயும் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், 1-4 பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு 1-2 வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மணத்தக்காளி காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ அந்த சிறு கசப்பு போயிடும். அது கூட எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்கணும். என்ன மசாலா பொடின்னு கீழே எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம மசாலா பொடி சேர்க்கும் போது நல்லா கலர் வரும். அது கூட 2 முருங்கைக்காய், 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, சீரக பொடி சேர்க்குறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு தடவை இதை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த புளி குழம்பு வச்சாலும். காய் கொஞ்சம் வதங்கினப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு காய் வேகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். 1-5 நிமிஷத்தில் காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமேட்டு 1 சின்ன புளி வந்து ஊற வச்சுருக்கேன், அதை நல்லா பிழிஞ்செடுத்து ஊற்றிக்கலாம். 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். மணத்தக்காளி காய் வந்து வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஒரு தடவை இது கூட அது கூட நம்ம காய் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.